தமிழ்நாட்டில் 10 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கரூர் உள்ளிட்ட 10 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாகவும் தற்போது அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் குடும்பத்தினர் தொழில் முறையில் தொடர்பில் உள்ளவர்களிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது சோதனை நடத்தி வருகின்றனர். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராகவேந்திரனிடம் கேட்கலாம். வணக்கம் ராகவேந்திரன், தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இந்த அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது, எந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது, கூடுதல் விவரம்? வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையால் கடந்த மே மாதம் 13ஆம் தேதி திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து இந்த அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தை அடுத்து ஜூலை 17ஆம் தேதி அவருக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் செந்தில் பாலாஜி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு புழல் சிறையிலும் அடைக்கப்பட்டு தற்போது அவரது ஜாமீன் மனு மீதான விசாரணையானது எம்பி எம்எல்ஏ உண்டான தனி நீதிமன்றம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அமலாக்கத்துறையினர் இன்று ஒரு 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை, செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த செந்தில் பாலாஜியின் உறவின் மற்றும் தொழில் முறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எனக்கு 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் சென்னையை பொறுத்தமட்டில் இது தற்போது வரை எந்த தகவலும் இல்லை. ஆனால் கரூர், கோவை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தான் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராகவேந்திரன்.